Hi, this is Rotractor Vijay from Rotary Club of JSS INOS. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு விவசாயம்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதோட தொடர்ச்சியா நான்காவது நாளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து எப்படி வந்து நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதை வந்து ரெண்டு விதமா நம்ம வந்து இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை வந்து பிரிச்சிடலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டிலேயே வந்து டெரஸ் ஃபார்மிங் மாடி தோட்ட பயிர்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுவே நிலம் வச்சிருக்கேன், நான் ஒரு ஏக்கர் வச்சிருக்கேன், ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க எந்த மாதிரியான ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, மாடி தோட்ட பயிர் இல்லைனா ஹவுஸ் கார்டனிங், அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு பூச்செடியோ இல்ல வந்து ஒரு காய்கறி செடியோ வச்சிருப்பாங்க, அதுக்கு வந்து எப்படி வந்து ஃபெர்டிலைசர் வந்து இப்ப ரெடி பண்ணலாம். இது வந்து நம்ம கிச்சன் வேஸ்ட்ல இருந்தே வந்து இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை வந்து ரெடி பண்ணலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு எம்டி வெஸ்ட், அது எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் ஒரு பொருள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லா அதை சுத்தி இருக்கிற சைஸ்ல வந்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா பிளான்ட்ஸுக்கு வந்து அதோட குரோத்துக்கு ஏர் ரொம்ப முக்கியமா இருக்கும். இன்னொன்னு வந்து அதுல தண்ணி எதனா நின்றுச்சுன்னா அந்த போடக்கூடிய அந்த காய்கறி வந்து அழுகிடும். அதனால அந்த அழுக கூடாதுன்றதுக்காக அதை சுத்தி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு. ஸோ இதுல முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காய்ந்த இலை தலை இதை எல்லாத்தையும் வந்து அந்த இது உள்ள வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் நார், இந்த தேங்காய் நார் வந்து அதை சுத்தி, இப்போ எங்க வீட்டுல வந்து தேங்காய் நார் இல்ல சார், இல்ல இந்த காஞ்ச தலை வந்து இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்டை வரும், அந்த அட்டைய வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ணி போட்டு நமக்கு வீட்டுல கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட், அந்த வேஸ்ட வந்து அது வந்து கோசா இருந்தாலும் சரி, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எந்த காய்கறி வேணா யூஸ் பண்ணலாம், எக்ஸப்ட் சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய எந்த வித பொருட்களையும் எந்த வித காய்கறி கழிவுகளையும் வந்து நம்ம இதுல பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா, இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து அதோட தன்மையை வந்து குறைச்சு விட்டுரும். ஸோ அதனால வந்து நம்ம அந்த சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய பொருள், லெமன், ஆரஞ்சு அந்த மாதிரி அதோட தோள்களையோ இல்ல அதில் இருந்து நம்ம பிழிஞ்சு எடுக்கக்கூடிய அந்த வேஸ்டையோ வந்து நம்ம அதுல வந்து போடக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காய்கறியை வந்து போட்டு கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க, இந்த கம்போஸ்டை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அதை சுத்தி வந்து போட்டுட்டு அந்த கம்போஸ்ட் வந்து அந்த தேங்காய் நார் மேல இருக்கிற மாதிரி அந்த கம்போஸ்ட போட்டு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தேங்காய் நாரோ இல்ல அதுக்கு மேல வந்து இந்த தலையை வச்சு மூடிடணும். அந்த தலையை மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, புளிச்ச தயிர், புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அந்த அதுல வந்து விட்டுக்கணும். எதுக்காக இந்த புளிச்ச தயிரை வந்து நம்ம விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புளிச்ச தயிர் வந்து அந்த வேஸ்ட்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ன்றத வந்து அதை அதிகப்படுத்தும் போது சீக்கிரமா வந்து அது நமக்கு வந்து உரமாக மாறக்கூடிய சூழ்நிலையை வந்து அந்த அந்த அதுக்கான காரணிய வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம புளிச்ச தயிரை கொஞ்சம் விட்டுட்டு ஒரு வாட்டி அதை அடியில இருந்து மேல வரைக்கும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, அது மேல காத்து போகாத அளவுக்கு ஒரு ஷீட்டோ இல்ல ஏதாவது ஒரு பொருட்களை கொண்டு அதை நம்ம மூடி வச்சுட்டு காத்து படக்கூடாது, அதே மாதிரி சன்லைட்டும் அதிகமா படக்கூடாது. அது மாதிரி இடம் எங்க இருக்கும் அப்படின்னா, இப்போ வீட்டோட மாடி படிக்கட்டு இருக்குன்னா அந்த படிக்கட்டுக்கு அடியில வந்து ஒரு எங்க வந்து காத்து லைட் அது மாதிரி இல்லாத இடத்துல வந்து நீங்க வந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து என்ன சார் ஒரு நாள்ல வந்து இது ரெடி ஆயிடுமா அப்படின்னு பாத்தோம்னா, இந்த ஒரு நாள்ல கொட்டக்கூடிய காய்கறி வேஸ்ட் வந்து இதுக்கு பத்தாது, இந்த உரமாகறதுக்கு அது வந்து பத்தாது. அதனால 3 days once, அதாவது 3 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம வீட்டுல, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒண்ணு எடுத்தனா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், அந்த கொஞ்சத்தை போட்டு உங்களுக்கு நான் அது வந்து நிறைய வேலை கொடுக்கும். அதுவே 3 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த அதை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருந்து 3 நாள் வைக்கும் போது அது ஒரு பஞ்சா வந்து உங்களுக்கு சேரும். அதை வந்து நீங்க அந்த இந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கம்போஸ்ட் பிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க போட்டு அதை மறுபடியும் ஒரு 7 days கழிச்சு அதை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அழகான இயற்கை உரமா வந்து மாறி இருக்கும். அதை வந்து நீங்க தோட்டப்பயிர்களுக்கு வந்து இப்ப பேக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பேக்ஸ்ல நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லையா அதை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அதுலயே வந்து ஒரு செடியை நட்டு வைக்கலாம்,
அது வந்து இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து கொஞ்சம் எடுத்து போடுற வேலை இல்லாம செடியை வந்து அதுல நட்டு வச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் பலனுள்ளதாக வந்து அது இருக்கும்ட்டு எல்லா மெத்தடும் யூஸ் பண்ணி இப்ப பார்த்ததுல அது வந்து ஒரு அதிக பலன்கூடிய ஒரு செய்தியா வந்து அந்த விஷயம் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன சார் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வீட்லயே அந்த தோட்ட பயிர்கள் மாடியிலே வந்து ட்ரிப் இரிகேஷன் வச்சிருக்கேன். இப்ப அந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு நம்ம எப்படி அதுல வந்து ஒரு பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம இப்போ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விளை நிலங்கள்ல பூச்சிக்கொல்லி களைக்கொல்லின்னு பல விதமா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசாயன பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கையிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் அதாவது வெங்காயத்தை உரிச்ச தோலை வந்து எடுத்துக்கலாம். அது கூட 1 லிட்டர் தண்ணி அதை வந்து என்ன பண்ணீங்கன்னா ஒரு பிளாஸ்க் மாதிரி எடுத்து அந்த வெங்காயம் உரிக்கப்பட்ட அந்த தோல் ஆனியன் பீல வந்து அதுல போட்டு அந்த 1 லிட்டர் தண்ணி அதுல ஊத்திட்டு ஒரு 24 hours கழிச்சு நல்லா அதை ஷேக் பண்ணி விட்டுட்டு அதை 24 hours கழிச்சு பாத்தீங்கன்னா அது வந்து செரி ரெட் கலர்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இதை வந்து பார்த்தோம்னா நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லிக்க பதில் வந்து இந்த ஆனியன் பீல் வந்து யூஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய யூஸ் பண்ணலாம். இன்னும் வாழைப்பழ தோல் வந்து யூஸ் பண்ணி இதே மாதிரி தண்ணியில ஊற வச்சு அதை பண்ணலாம். அப்படி இல்லையா இப்ப எங்க வீட்டுல வந்து நிலத்துல வந்து நிறைய மரம் இருக்கு, ஆனா மரத்தோட தலையெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு இந்த பச்சை தலையெல்லாம் வெட்டி மாட்டுக்கு அந்த மாட்டுக்கு பதில் நம்ம வந்து மாட்டோட கோமியத்தை குடிச்சு அதுக்கப்புறமா இந்த வாழை தோல் அப்புறம் நிறைய பச்சை இலைகள் எல்லாம் போட்டு பஞ்சகாவியா வந்து ரெடி பண்ணுவாங்க. சோ அது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சோ இப்போ இது வந்து மாடி தோட்ட பயிர். வீட்லயே நம்ம எப்படி ஹவுஸ் கார்டனிங்க்கு வந்து இந்த ஃபெர்டிலைசர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. இப்ப இதுவே நான் வந்து 1 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கேன் சார், அதுக்கு எப்படி இப்படி வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேஸ்ட் பண்ண முடியுமா அப்படி அதை வந்து அந்த வேஸ்ட வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பள்ளம் எடுத்து வச்சுட்டு அதுல நீங்க இதே மாதிரி கொட்டிட்டே வந்து ஒரு 4 அடைவுல வந்து பாத்தீங்கன்னா அது உரமா மாறி இருக்கும். அதுக்கா பதில் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மண்புழு உரம் வந்து தயாரிக்கலாம். இந்த மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக லைட் போகாத ஒரு இடம் வேணும், அதிகமா தண்ணி வந்து விழாத இடமா ஒரு ஷெல்டர் வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணும். அந்த ஷெல்டர் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மண்புழு தொட்டின்னு சொல்லலாம் அந்த பிட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இதுல வந்து மாட்டு சாணம், இந்த மாட்டு சாணம் வந்து யூஸ் பண்ணி இந்த மண்புழு உரம் வந்து தயாரிக்கலாம். இப்போ இந்த இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த மண்புழுக்கள் வந்து இதான் அந்த மண்புழுன்னு நம்ம சொல்றது. இப்போ வந்து இப்போ நம்ம இந்த மண்புழு உரத்தை வந்து எப்படி தயாரிக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்போஸ்ட் பிட் வந்து நமக்கு வேணும். ஸோ இந்த பிட்டை வந்து லென்த்தா பண்ணாலும் சரி லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாக்டவுன்ல இருக்கிறோம், நம்ம லாக்டவுன்ல இருக்கிறதுனால யூரியா இதெல்லாம் வந்து கிடைக்காத சூழ்நிலை ஏற்படுறதுனால அவங்க என்ன சொல்றாங்க விலையை ஏத்தி சொல்றாங்க. ஆல்ரெடி யூரியா அதெல்லாம் வந்து விலை ஏறிதான் இருக்கு, இருந்தாலும் அந்த லாக்டவுன் ப்ராடக்ட்ல வந்து அவங்க என்ன சொல்ற அந்த லாக்டவுன் சுச்சுவேஷனை இது பண்ணி இன்னும் கொஞ்சம் விலை ஏத்தி சொல்லும் போது நம்ம வந்து வாங்கிதான் ஆகுறோம். அதுவே இந்த இயற்கையா செய்யப்பட்ட இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜலித்து வைக்கப்பட்ட மண்புழு உரம் இதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா 7 ரூபாய் ஒரு கிலோ உரம் வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபான்னு சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு இது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கெமிக்கல் போட்டு அந்த நிலத்தை வந்து மலடு தன்மையா மாத்துறத அந்த கெமிக்கல் யூரியாக்கோ பொட்டாஷ்கோ வந்து நம்ம வந்து அவ்வளவு மதிப்பு கொடுத்து அவ்வளவு விலை கொடுத்து வாங்குறோம். ஆனா இது இந்த மண்புழு உரம் இயற்கையா மண்ணோட சக்தியை பெறுகிற இந்த மண்புழு உரத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா 7 ரூபாய். இது எங்கேயாச்சு கட்டுப்படி ஆகுமா, இந்த செய்யற விவசாயிகளுக்கு இது கட்டுப்படி ஆகுமா அப்படின்றத வந்து நீங்க பாருங்க. இல்ல இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து 1 கிலோ 40 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து நம்ம விற்கலாம். சோ அந்த ரேஞ்சு விற்கும் போது அதோட தரத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். இந்த தரத்தை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து உயிர் அணுன்னு சொல்லலாம், நமக்கு வந்து செல்ஸ் மாதிரி அதுக்கு வந்து கொஞ்சம் உயிர் மண் அப்ப அதை வந்து நம்ம அதுல வந்து ஆட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைசோஸ்போர்டியம், சூடோமோனஸ் புளோரசிஸ், ஆசோஸ்பைரில்லம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இதை வந்து இன்னும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 100 ml வாங்குறோம் இல்ல 100 கிராம் வாங்குறோம் அப்படின்னா அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாவா இருக்கும். ஸோ அதை வந்து இவ்வளோ உரத்துக்கு வந்து எவ்வளோ நம்மளால வாங்க முடியாது. அதுவே நம்ம கிட்ட வந்து அதுக்கான ஆய்வு கூடங்கள் லெபரட்டரி வந்து இருந்துச்சுன்னா நம்மளே வந்து
அந்த அசோஸ்பைரிலமோ ரைசோஸ்போரிடியம் இந்த சூடோமோனஸ் ஃப்ளோரசிஸ் அப்படின்றத வந்து நம்மளே தயாரிக்கலாம். ஆனா வந்து நம்ம நம்ம விவசாயிகிட்ட வந்து அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்காது. தக்காளி வந்து இப்போ நம்ம விளைச்சல் செஞ்சுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கெமிக்கல் உரம் வந்து எதுவுமே போடல, வெறும் தண்ணி வந்து இதுக்கு கொடுத்துருக்கு. அது இல்லாமல் மண்புழு உரம் செஞ்சுருக்கோம். இதோட விளைச்சல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு செடியிலையும் காய்கள் வந்து நல்லாவே வந்திருக்கு. நம்ம கெமிக்கல் உரம் வந்து யூஸ் பண்ணாலும் இதை விட அதோட சைஸ் வந்து பெருசாக கிடைக்கும். ஆனால் நமக்கு தக்காளி வந்து ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அதுவே இந்த மண்புழு உரங்கள் கொண்டு செய்யப்பட்ட இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த இயற்கை விவசாயம் பண்ணி கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விளைபொருட்களாக இருந்தாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சைஸில் சின்னதாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆனால் அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்றத பாருங்கள். மனிதன் வந்து எப்போ காட்டையும் மாட்டையும் அழிக்க ஆரம்பித்தானோ அப்போவே வந்து அவன் நாட்டையும் அழிக்க ஆரம்பிச்சுட்டான் அவனுக்கே தெரியாமல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் பக்கம் திரு